sin inverse of x by 5 plus cosine inverse of 5 by 4 equal to pi by 2. So confirm ah idu cos inverse of x by 5 ah irukanum. Okay va appo idu vandu cos inverse of x by 5 equal pannalam ena sin inverse of x by 5 plus cos inverse of x by 5 equal to pi by 2. அப்போ இது வந்து எதோட மேட்ச் பண்ணலாம்னா கொசைன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 4 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5. இப்போ நான் இந்த இந்த ஸ்டெப்பில் அப்படி நான் பண்ணலை, பட் டேரெக்டாக இங்கே எழுதிக்கேன் பாருங்கள். ஸோ நான் என்ன சொன்னேன்னா இந்த இடத்துல இது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 ஈக்குவல் பண்ணலாம்னு. அப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பை 5 ஈக்குவல் டு கொசைன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 4. ஓகே, கொசைன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 4னா ஓகே இதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ் இன்வர்ஸ் செக் பண்ணுறேன். அப்போ என் டயரம் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ டயரம் செக் பண்ணோம்னா 5 பை 4 இது ஹைபோடனியஸ், இது ஆப்போசிட். ஸோ ஹைபோடனியஸ் 5, ஆப்போசிட் 4, விச் ஒன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 மைனஸ் 16, 9, ரூட் 9 3. ஸோ கரஸ்பாண்டிங் காஸ் இன்வர்ஸ் என்னன்னா அட்ஜசன் பை ஹைபோடனேஸ், அட்ஜசன் 5 3, ஹைபோடனேஸ் 5. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5. கம்பேர் பண்ணால் எக்ஸ் பை 5 ஈக்குவல் 3 பை 5, ஸோ எக்ஸ் ஈக்குவல் 3, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 20th, லாஸ்ட் ஒன், சைன் ஆஃப் டேன் வர்ஸ் எக்ஸ், மாடலஸ் எக்ஸ் லெஸ் தன் 1 இருக்காங்க. அப்போ மைனஸ் எக்ஸ், சாரி, எக்ஸோட ஆன்சர் வந்து லெஸ் தன் மைனஸ் 1 to 1. ஓகேம்மா, அபோவ் மைனஸ் 1, பிலோ ப்ளஸ் 1. ஓகே ஓகே, இப்போ இதை செக் பண்ணணுமா, சைன் ஆஃப் டேன் வர்ஸ் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கரஸ்பாண்டிங் சைன் வர்ஸ் செக் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து டேன் இன்வர்ஸ் எக்ஸ்க்குரிய கரஸ்பாண்டிங் சைன் வர்ஸ் எக்ஸ். அப்போ செக் பண்ணோம்னா டயரம் ட்ரா பண்ணுறேன். அப்போ இது வந்து எக்ஸுன்னா ஓகேவா, எக்ஸுன்றது அதாவது இந்த இடம் வந்து ஆப்போசிட் பை, ஆப்போசிட் பை அஜசன், ஆப்போசிட் எக்ஸ் அஜசன் 1. ஸோ ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைன் வர்ஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாடினியஸ், ஆப்போசிட் இஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஹைபாடினியஸ், ஹைபாடினியஸ் இஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர். சைன் சைன் வர்ஸ் கேன்சல், ஸோ எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான். டவுட் இருக்காதுல்ல?